சனாதன தர்மம் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மும்பையில் மீரா சாலையில் வசிக்கும் நாக்நாத் காம்லி என்ற தனியார் நிறுவன ஊழியர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கொடுத்த புகாரின் பேரில் மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 153A 295A ஆகியவற்றின் கீழ் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத இன மொழி ரீதியாக ஒரு குழுக்களுக்கு இடையே பகைமை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவதை பிரிவு 153A குற்றம் என கூறுகிறது. குற்றம் நிறைவேற்றப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இச்சட்டத்தில் இடமுண்டு. ஒருவரது மத நம்பிக்கையை காயப்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே ஒருவர் பேசினாலோ எழுதினாலோ அதை குற்றம் என பிரிவு 295A கூறுகிறது. மதங்களை இழிவுபடுத்துவதை தடுக்கும் நோக்கிலான இந்த சட்டப்படி ஒருவர் குற்றம் அளித்தது உறுதியானால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும், அத்தோடு அபராதமும் விதிக்கப்படும். சென்னையில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் இந்த மாநாட்டின் தலைப்பை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அதற்கு இன்றைய வாழ்த்துக்கள். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். இப்படித்தான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டியது முதல் காரியம். எனவே இந்த மாநாட்டுக்கு மிக பொறுப்பான தலைப்பை வைத்திருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய பாராட்டுகள் என்று தெரிவித்திருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு. பல்வேறு மாநிலங்களில் உள்ள இந்து தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்பிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு அவர்களின் கண்டனத்தையும் பெற்றிருக்கிறது.